கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச பிள்ளைகள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்தினம் கூட கலாத்தியர் 3:28 வசனத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். கலாத்தியர் 3:28, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் அனைவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பழைய காலத்துல பெண்கள் ரொம்ப மென்மையா இருக்கணும்னு சொல்லி அவர்களை வீட்டுக்களே பூட்டி வைத்திருந்தார்களாம். அடுப்போது பெண்களுக்கு அரசியல் எதற்கு, கல்வி எதற்கு என்று சொல்லி அவர்களை வீட்டுக்களே பூட்டி வைத்திருந்தார்களாம். ஆனால் ஒரு சிலர் அதையும் மீறி, குறிப்பாக ராஜவம்சத்தில் இருந்தவர்கள் அநேக காரியங்களை, உயர சாகசங்களை செய்திருக்கிறார்கள். வேலை நாச்சியார், ஜான்ஸ் ராணி வாய்வுகளை பற்றி சொல்வார்கள், நாம் படித்திருக்கிறோம். அருமையானவர்களே, எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் பெண்களும் ஆண்களுக்கு சமமாக வரக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. உண்மையான நாம பெரும் படைக்கு தலைமையேற்றவர்கள். அதுபோல ஔவையார், காக்கை படினியார் போன்ற பெரிய புலவர்கள் கூட பழைய காலத்துல தான் இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த காலத்துல பெண்கள் பொறுப்பேற்காத எந்த துறையுமே இல்லைன்னு சொல்லணும். ஆகாய விமானம் ஓட்டுறாங்க, ராக்கெட் போறாங்க, அது மட்டும் இல்லாம எல்லா விதமான கணினி பொறிகளை ஏற்கிறாங்க. எல்லா ராணுவ காரியங்கள்லாம் கூட அவங்க செய்யறாங்க, ஈடுபடுறாங்க. எல்லா இடங்களிலையும் ஆணுக்கு பெண் சளைத்தவர் இல்லை என்கிற ஒரு நிலைமையில அவர்கள் என்ன செய்யறாங்க, செயல்படக்கூடியதாக இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் என்ன, நாங்க ஆண்களுக்கு பெண்கள் சமம் என்று சொல்லி சம உரிமை ஆண்களும் கொடுக்குறாங்க, பெண்களும் அந்த சம உரிமையை என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிறாங்க. காரணம், கல்வி அறிவு அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவையும் அதே சமயத்துல ஒரு தைரியத்தையும் என்ன செய்து கொடுக்குறது. உதாரணமாக இப்போ ஒரு படுத்த பெண் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா எளிதாக போயிட முடியும். ஏன்னு சொன்னா எந்த பஸ் எங்க போகுது, அல்லது எந்த ட்ரெயின் எங்க போகுது, எந்த பிளைட் எங்க போகுதுன்னு சொல்லி அவளால கண்டுபிடிக்க முடியும், பார்த்து வாசித்துக் கொள்ள முடியும். அதுமட்டும் இல்லாம மற்ற இடத்துல சரளமாக பேசக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும். ஆகையினால தைரியத்தை அந்த கல்வி அவர்களுக்கு என்ன இருக்கு, கொடுத்துருக்கு. பாருங்க, இன்னைக்கும் கூட அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஆணாதிக்கம் இந்த சமுதாயத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே சமயத்துல படிச்சுட்டோம் அப்படின்றதுக்காக நாகரிகங்க பேர்ல தார்மாரான காரியங்களில் ஈடுபடும் காரியங்களும் நடந்துதான் செய்து இருக்குது. வேதம் சொல்லுகிறது ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதத்துல சிலர் வந்து சொல்லுவாங்க, சபைகள்ல வந்து பெண்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அது எந்த சூழ்நிலையில போலப்போசன் சொன்னாரோ அது நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் வாழ்ந்த காலங்கள்ல பாருங்க, அநேக பெண்கள் அவரோட என்ன செய்யிருக்காங்க, போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகதலேனா மரியாள், அந்த மார்த்தாள் இப்படிப்பட்ட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, அந்த லூக்கா 8:3 பாருங்க, ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவனாலும் சூசன்னாவும் தங்கள் ஆசைகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொள்ள வந்த மற்ற ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இப்ப ஆண்டவர் கூட போய் என்ன செய்திருக்காங்க, ஊழியம் செய்திருக்காங்க. இந்த மார்க்கத்துல எல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனாலும் கூட அவர் என்ன செய்திருக்காங்க, அவங்களும் கூட ஆண்டவருக்காக என்ன செய்திருக்காங்க, ஊழியம் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல இவ்வளவு பேர் ஊழியம் என்ன செய்யறாங்க, பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அது சரியா தவறா, சரியா செயல்படுகிறார்களா அப்படிங்கறதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா அதே சமயத்துல ஆணும் பெண்ணும் சமமா தான் ஆண்டவர் படைச்சாருன்னு சொல்வாங்க. சில அன்னைக்கு ஒரு ஊழியக்கார் சொல்றாரு, எதுக்காக விலா எலும்புல இருந்து, ஆதாம் விலா எலும்புல இருந்து எடுத்து மனுஷி படைச்சாருன்னு சொன்னா சமம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் சொன்னார். அந்த கருத்து ஏற்படையதாக தான் இருந்தது. ஒருவேளை கால் எலும்பு எடுத்து செய்யலான்னு, இடுப்பு எலும்பு தான் எடுத்து தான் சேர்க்கார். ஆகையினால யாரா இருந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம செயல்படுவதில் எந்த விதமான தடையே கிடையாது. யாரும் தடை சொல்லவும் முடியாது. சிறு சிறு குழுக்களாக இயங்கி வந்த அந்த ஜெபபிடிகள் எல்லாம் கூட எவ்வளவோ அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவர் சேர்க்கார் செய்திருக்கார். என்னத்தினால நீங்க என்ன செய்யாங்க, ஒரு பேராது ரெண்டு பேராது இருந்தா கூட நான் அந்த இடத்துல என்ன செய்ய வருவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சேர்க்கார் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஆண்கள் ஜெபம்னாதான் வருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவும் இல்லை. அது மாதிரி பெண்களை ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய சொல்ல, ஊழிய பாதையிலே அந்த பெண்களையும் வழி நடத்தலாம்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அதே சமயத்துல இப்படி ஊழியங்கிறது இப்படி, குறிப்பாக பெண்களுடைய காரியங்கள்ல நடை உடை பாவனை பேச்சு எல்லாத்துலயும் நாம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். மற்றவங்களுக்கு இடம் உண்டாக்குறதுக்குதான உடைகளை நாம என்ன செய்யக்கூடாது, ஊழியம் பண்றோம்னு சொல்றவங்க என்ன செய்யக்கூடாது, கொடுத்தவே கூடாது. நாகரிகம் நாங்க ரொம்ப படிச்சுட்டோம் அப்படிலாம் கூட சிலர் சொல்றாங்க. அதே மாதிரி அநேக ஊழியக்காரிகள்னு சொல்லக்கூடியவங்க வெளிப்படையா
டிவிலேயோ மற்ற இடங்கள்லையோ பொது இடங்கள்லையோ அவங்க பேசக்கூடியவங்க அவங்களுடைய உடைகளில் எப்படி ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த காலகட்டங்களில் ஒரு சில இடங்களில் தவறான காரியங்களால ஆண்டவரை பற்றி தவறாக பேசக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்து ஏற்படுது. அங்கேனால ஆண்டடி ஊழியம் செய்யக்கூடிய நிலையில ஆண் பெண் என்பது பேதமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அவருடைய ஊழியத்துக்கு அநேக பெண்கள் உதவியாக இருந்தார்னு சொல்லி அந்த லூக்கா 8:3 நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். ஆனால் அப்படின்னாலே நம்ம யாரையும் நம்ம குறை சொல்றதுக்கு நம்ம தயாரில்ல, யாரையும் நியாயத்திற்கு நமக்கு உரிமையும் ஆண்டவர் கொடுக்கல. ஆகையினால நம்ம என்ன செய்யணும், நான் பெண் என்னால ஒண்ணு முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லி நம்முடைய ஊழிய காரியத்தையோ ஊழிய வாஞ்சியோ நம்ம என்ன செய்யணும் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்க கூடாது, தட்டி கழிக்க முடியாது. என்ன ஒரு நாள் நாம என்ன செய்யணும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகையினால ஊழிய பாதையிலே ஆணெண்டும் பெண்ணெண்டும் இல்லை, கிறிஸ்திய சீக்கள் அனைவரும் இப்படி இருக்கும் ஒன்றா இருக்கிறோம். ஆகையினால அதை கேட்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு எப்போதும் நம்ம தயாரிப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.